ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய என்க்வைரிஸ் எனக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஜிஎஸ்எம் வேணும், மொபைல் ஃபோன் ஸ்டார்டர் வேணும், அந்த மாதிரி சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா, த்ரீ ஃபேஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா, என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் எங்கக்கிட்ட என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோலர் அப்படின்னு வந்தாவே நீங்கள் வந்து சிம் இதில் போடணும். இப்போ நான் இங்கே வீடியோவில் காமிச்சிட்ருக்க டிவைஸில் நீங்கள் சிம் கார்டு போடணும். ஸோ இங்கே படம் காமிச்சிருக்கோம். இந்த சிம்முக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் கொடுத்தும் பண்ணலாம். இதுக்குன்னு ஆப்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஜிஎஸ்எம் பம்ப் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் ஒன்று இருக்குது, அட்வான்ஸ்ட் மாடல்னு ஒன்று இருக்குது. இப்போ பேசிக் மாடலுக்கும் அட்வான்ஸ் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் பேசிக் மாடலில் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லை எஸ்எம்எஸ் இல்லை ஆப் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம். மோட்டர் ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். இது வந்து பேசிக் மாடலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. இதே வந்து நீங்கள் அட்வான்ஸ்ட் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துலேயே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு காயில் ஒன்று கொடுக்குறோம், சிடி காயில்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணணும்னா, மோட்டரோட லைனில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மோட்டர் வந்து எத்தனை கரண்ட் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத இதை மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர்லோட் வேல்யூவும் அண்டர்லோட் வேல்யூவும் செட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காகவும் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. மேனுவலாக நீங்கள் வந்து ரீடிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியும் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வரும்போது அண்டர்லோட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணுறதுக்கு கீழே போகும்போது ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன்றது நம்ம செட் பண்ணியிருக்கிற ஹையர் வேல்யூ இருக்குது இல்லையா, அதை விட ஜாஸ்தியாக ஆம்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து த்ரீ ஃபேஸ்க்கு சப்ளை, த்ரீ ஃபேஸ் மோட்டர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த லைன் ஃபால்ட்டுன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதாவது லைன் ஃபால்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபேஸ் வரல, சிங்கிள் ஃபேஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் வரல அப்படின்ற கண்டிஷனில், இல்லை வர ஃபேஸஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் இல்லாமல் வந்தால், அதை வந்து ஃபேஸ் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ரிவர்ஸ் ஆகி வந்தால், அது வந்து ஃபேஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த லைன் ஃபால்ட் அப்படிங்கிற எல்இடி எரியும். இந்த லைன் ஃபால்ட் கண்டிஷனில் மோட்டர் வந்து ரன் ஆகாது. இப்போ நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, மேடம் நான் வந்து டூ ஃபேஸ்லேயும் சம்டைம்ஸ் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் இந்த லைன் செக் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்குறோம். அதாவது லைன் வந்து செக் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிற ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்குறோம். செக் பண்ணணும்னு சொன்னால் செக் பண்ணும், செக் பண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணும். ஸோ 90% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு அந்த ரெக்குயர்மெண்ட் தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் லைன் செக் பண்ணாமே கண்ட்ரோல் பண்ணோன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைன் செக், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் லைன், லைன் செக் சி, ஸோ எல்சி 0 அப்படின்னா டிசேபிள், லைன் செக் எனேபிள்னா 1 போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூசர் மேனுவலில் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த லைனை செக் பண்ணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இதில் டைமர் ஆப்ஷன் இருக்குது. டைமர் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் மோட்டர் ஆன் கமாண்ட் கொடுக்குறதுக்கும் போதே டைம் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 minutes இல்லை ஒரு 1 hour, உங்களுக்கு எந்த விருப்பமோ அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். அது வந்து டைமர் ஆன். இன்னொரு டைப் ஆஃப் டைமர் இருக்குது, அது வந்து ஸ்கெட்யூலர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் நீங்கள் 6 to 8, அதே மாதிரி மத்தியானம் 1 to 3, ஒரு நாளைக்கு 5 slots அலோவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரியல் டைம் ஸ்கெட்யூல். ஸோ அந்த ஆப்ஷனுமே இந்த டைமரில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், ஆட்டோ ஆன் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இதுலேயும் இருக்குது. ஆட்டோ ஆன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எப்போல்லாம் பவர் வருதோ, அதாவது டிவைஸ்க்கு எப்போல்லாம் வந்து பவர் வருதோ, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிடணும் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. அதுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆட்டோ ஆன் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி, ஆட்டோ ஆன் ஃபெசிலிட்டி இதுலேயுமே இருக்குது. அதுக்கடுத்து மேனுவல் ஆன், அதாவது இந்த காயிலுடைய பர்பஸ் வந்து
மேனுவல் அலர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யாராச்சும் மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு மேனுவல் ஆன் அப்படிங்கிற எல்இடி எரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ப்ராடக்டில் இருக்கும், அட்வான்ஸ்டில் பேசிக்கில் அது இருக்காது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3900 அண்ட் அட்வான்ஸ்ட் மாடலோட ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ். ஸோ இது நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கிறது தான் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் தான் வாங்கிக்க போகிறீங்கனாக்கா அமேசான்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸுக்கு சம்மந்தமான இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதோடைய கான்ஃபிகரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை படி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அதுக்கு மேலேயும் தடுமாறுறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித் த ஸ்டார்டர் இமேஜ். நீங்கள் என்ன ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு அதோடய இமேஜ் வந்து வித் ப்ராடக்ட். அதே மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்திங்கனாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு 2 வயரு, ஸ்டாப்புக்கு 2 வயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்ட்டுக்கு 2 வயரு, ஸ்டாப்புக்கு 2 வயர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் மாடல்ஸ். இப்போ சில பேர் ரொம்ப சிம்பிள் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, லைக் 1 HP, ரொம்ப இந்த மாதிரி ஒரு இதோ இந்த மாதிரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பேசிக் ஸ்விட்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் மோட்டர்ஸ் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து சூட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டார்டருக்கான மாடல், பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த 2 ரிலே கான்டாக்ட்ஸ் வராது. ஸோ இந்த ஒரு ரிலேயோடைய அவுட்புட் இது. ஸோ இங்கே வந்து சிங்கிள் ரிலே போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி சில பேர் 3 பட்டன் டைப், அதாவது ரெட், க்ரீன், எல்லோ, 3 பட்டன் வச்ச ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் அடிஷ்னலாக ரெண்டு கலர் வயர் வரும் எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மோட்டர் சுவிட்ச் கண்ட்ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் 3 வேரியண்ட் இருக்குது. இதுக்கான யூடியூப் ஷார்ட்டும் வந்து அவைலபிள். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் மாடலோட வேரியண்ட் அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலோட வேரியன்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.